சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வர ோ அம்மாவின் கூறவே பிரம்மங்கிறது நம்ம இருக்கு அப்படிங்கறத ஸ்தாபிக்க வேண்டிய முக்கிய தெளிவு ஏன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் பண்ண முடியாது இல்லையா இருக்குன்னா இல்லையா இருக்குன்றத ஸ்தாபிக்கிறதுக்கு முக்கியம் பல யுக்திகளை காமிக்கின்றே வருது. இப்ப இன்னொரு யுக்தி பயா பய வித்வானுக்கு வித்வரவிதுகோ வித்வானுக்கு அபயத்துக்கு ஹேதுவாகவும் பிரம்மங்கிறது வித்வானுக்கு அபயத்தை கொடுக்கணும் வித்வானுக்கு பயத்தை கொடுக்கணும். அப்படி ஆனால் அது இருந்தால் தானே பயத்தையும் அபயத்தையும் கொடுக்க முடியும் இல்லையா? ஆக இதை கொண்டு பிரம்மம் இருக்குங்கிறது தீர்மானிக்கிறாங்க. வித்வானுக்கு அபயஹேது அவித்வானுக்கு பயஹேது ரெண்டு பேருக்குமே பயம் அபயம் அப்படின்னு ஆச்சரியி அபயம் பவதி அசத்வஸ்து ஆச்சரியன பய நிவர்த்தி உபபத்தியது. இந்த பயம் அபயம் இது ரெண்டுமே ஒரு சத்தான கூடிக்கிறேன்னு தான் நினைக்கிற அபயம்னா என்ன? பயம் இல்லாத தன்மை பயம் நிவர்த்தி பயம் நிவர்த்திங்கிறது இது பயங்கள் சாபாயமா வந்துட்டே இருக்கு. இந்த பயம் நிவர்த்தி ஏற்படணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அதுவும் சத்வத்துவாக இருக்கும். பிரம்மம் ஒண்ணுதான் இதனுடைய பய நிவர்த்திக்கு காரணமாக இருக்கு. அந்த பிரம்மம் ஒரு சத்வத்துவாக இல்லைன்னு சொன்னா அது பய நிவர்த்திக்கு காரணம் ஆக முடியாது. கதம் அபயத்துவம் தெரிஞ்சது பிரம்மத்துக்கு அபய காரணமானது பய நிவர்த்திக்கு அதுக்கு காரணமாகிறது அப்படின்றது அதுக்கப்படுது அபயம் பிரதிஷ்டா அபயம் என்பது அதாவது இதனுடைய தாத்திரம் என்னன்னா இந்த வித்வானவன் பிரம்மஸ்வரூபத்திலேயே தன்னை ஐக்கியமாக பார்த்துறான். இதே பிரம்மஸ்வரூபத்தையும் தன்னையும் அபேதமாக அவன் பார்க்கிறான். அகம் பிரம்மா இப்படி பார்த்துட்டான். அப்ப இதுக்குமே இவனுக்கு பயத்துக்கு காரணம் இல்லாததுனால இவன் அபயத்தை அடைகிறான். யாரு பிரம்மஸ்வரூபத்தை அடைஞ்சு விடுறானோ அவன் அபயத்தை அடைகிறான் அப்படிங்கிறது இங்க தெளிவாக்கின்றது. பிரம்மத்துக்கும் தனக்கும் கொஞ்சமாவது அவன் வேதம் இருக்கிறதாக பார்த்தானே ஆனால் அப்பனா அவன் வெளி திருஷ்டியாக இருக்கான். அவளுக்கு பயங்கிறது விடாது ஏதாவது ஒரு பயம் பண்ணிட்டு ஏன்னா வெளியில் வெளியும் வெளியாது பயம் போவது அந்த காட்டிலும் வேறான இன்னொருத்தர் இருக்கான்னு நினைச்சானே ஆனால் அப்ப அவன் பயங்கிறது அவனை விட முடியாது. அதனால பயத்துக்கும் அதுவே காரணம் அபயத்துக்கும் அதுவே காரணம். தன்னை தெரிஞ்சுட்டான்னா தனக்கு அபிப்பிராப்தி வரும். அப்ப அடுத்து பிரம்மன் தான் தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா அவன் பயமா இருக்கும் அப்படிதான் காரணம். இதனால பிரம்மன் இருக்குங்கிறது ஜடாதி ஏவா எஸ்மாத் ஏத சாதகா ஏதஸ்மின் பிரம்மன் இந்த பிரம்மன் எந்த பிரம்மன் இது சொன்னா சத்தியம் ஞானமானந்தம் பிரம்மன் தெரிந்து வந்திருக்கோம். அந்த பிரம்மத்தை பத்தி தான் சொல்ற பிரம்ம புத்தம் கதைக்க ஆரம்பிக்கணும். அந்த பிரம்மத்தை பத்தி சொல்ற அந்த பிரம்மன் எப்படி இருக்கு சிந்திக்கு ஆதரிச்சு திருஷ்யம் நாம திரஷ்டவியம் விசாரா தர்சனார்த்தத்வாரஸ்ய ந திருஷ்யம் அதிர்ஷ்யம் அதுக்கு ஆராய்ச்சி நம்மளால பார்க்கப்படுறதெல்லாம் திருஷ்யம்.
நம்மளால பார்க்கப்படக்கூடிய சகல வஸ்துவும் விசாரமாக இருக்கும். இந்த பிரம்மம் அதாவது திருஷ்யம் என்பது விசாரம். இது புரிஞ்சுக்கலாம். பிரம்மம் எப்படி இருக்கு? திருஷ்யமாக இல்லை, ஆதிருஷ்யம். அப்படியானால் விசாரம் இல்லை. எந்த காரியமாக காரியம் இல்லை, விசாரமாக இல்லை. விசாரம் சொன்னால் நம்ம சொல்ற காரியங்கிற அர்த்தத்தில் விசாரத்தில் கேட்கப்படுகிறது. விசாரத்திற்கு என்ன அர்த்தம்? உற்பத்தியான பதார்த்தங்கள் எல்லாத்துக்கும் விசாரத்தால் விசாரத்தால் மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு பரிணாமம். இது எதுவுமே இல்லாதது, அதனால அதிர்ச்சி தேவத்தின் அதிர்ச்சி. திருஷ்யத்வாசம் இருக்கான்னு சொல்றது எதெல்லாம் திருஷ்யமோ அதெல்லாம் சொல்லி பிரம்மங்கிட்ட திருஷ்யம் இல்லை. அது திருஷ்யம் இல்லாததுனால அதுதான் சத்தியம். அதிர்ச்சிங்கிறது அதிகாரி அர்த்தம் பண்ணிக்கலாம். அவிஷயம் பூஜை, அதாவது திருஷ்டுக்கு எதெல்லாம் விஷயமோ, திருஷ்யங்கிறது சைதன்யம், சைதன்யத்துக்கு விஷயமானதுனால திருஷ்யம்னு இன்னொன்று சொல்லுவோம். சைதன்யமே சைதன்யத்துக்கு விஷயமாக முடியாது இல்லையா? அதனால பிரம்மங்கிறது விஷயம் இல்லை, அது விஷயம். விஷய விஷயமோ அப்படின்னு சொல்றது சைதன்யங்கிறது ஞானஸ்வரூபமாக இருக்கிறதுனால விஷயம், அது விஷயமாகாது. ஜடம்தான் அந்த ஞானத்துக்கு விஷயமாகலாம். ஆனால் பிரம்மஸ்வரூபம் அவிஷய பூதம், விஷயம் இல்லை. அதே மாதிரி அனாத்மன் ஆச்சரியது. அனாத்மன் அப்படின்னா சரீரம், சரீரம் இல்லாதது அப்படின்னு ஆத்மசம்பத்து இந்த இடத்துல சரீரம்னு அர்த்தம் சொல்லி அப்படிப்பட்ட சரீரம் இல்லாதது. ஒரு சரீரம் விக்கிரகம் அந்த நிர்குண பிரம்மா, நிர்விசேஷ பிரம்மா. அதனால அது கைகாலில் இருக்கிற மாதிரி ஒரு சரீரம் இருக்காங்க. அதறிவு எஸ்மா அதிர்ஷ்டம் தப்மா அனாத்மியம். அதிர்ஷ்டமா இருக்கிறதுனால தான் அது அசரியம். ஏன்னா ஒரு சரீரம் அதுக்கு இருந்துருச்சுன்னா அப்ப அது வந்து திருஷ்யமாயிருக்கும், அது பார்க்கப்படும் பொருளாக ஆகிவிடும். அப்படி இல்லை, அதிர்ஷ்டமானதுனால அது அசரீரமாக தான் சொல்றாங்க. அதே சமயத்துல எஸ்மா அனாத்மியம் தப்மா அனிருத்தம், எந்த விசேஷமும் இல்லை, அதிர்ஷ்டமா இருக்கு. அதுக்கு என்ன நிர்வச்சனம் பண்ண முடியும்? இப்படி இருக்கு அப்படி இருக்கு, ஒரு ஒட்டு வருஷம்னா இதை பத்தி ஏதாவது நிர்வாகம் பண்ணணும்னு சொன்னா அதுல குணங்கள் எல்லாம் பத்தி நம்ம வியாக்கியானம் பண்ணுவோம். இப்படி இருக்கு அப்படி இருக்கு, யோகா இருக்கு, நீங்களா இருக்கு, இதனுடைய குணங்கள் எல்லாம் அப்படி இல்லாம நிர்வச்சனமும் இல்லை. இது நிர்விசே இதை பத்தி எதுவும் நிர்வச்சனம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆகையால ஆனிருத்தம் நிர்வச்சனம் பண்ணி தெரிவிக்க முடியாதது. விசேஷோடு நிறுத்தியதே விசேஷத்த விசாரா அவிகாரஞ்ச பிரம்மா சர்வ விசார ஹேதுத்வா தஸ்மா அனுரு. இந்த நிர்வச்சனம் பண்றதா இருந்தால் ஏதாவது விசேஷத்தை பத்தி தான் நிர்வச்சனம் பண்ணணும். விசேஷம்னு சொன்னா அது உடனே விசாரமாக தான் இருந்தாரு. விசாரமே இல்லாதது இந்த பிரம்மம். ஏன்னா விசா இது விசாரம்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டே இருக்கும். இது இன்னொரு இதுக்கு வேற காரணம், அதுக்கு வேற காரணம். அதனால நிர்விகாரம் பிரம்மா. அதனால அதை நிர்வச்சனம் பண்ணி எந்த விசேஷமும் இல்லாததுனால அதை நிர்வச்சனம் பண்ணி சப்தத்தினால தெரிவிக்க முடியாது. நிலையனம் அநிலையனம் அநாதாரம். இந்த பிரம்மங்கிறது எந்த ரெண்டும் பண்ணலாம். பிரம்மம் ஆதாரம் இல்லாதது அப்படின்னா பிரம்மம் ஏதோ ஒன்றுக்கு ஆதாரமும் இல்லை, பிரம்மத்துக்கு இன்னொன்று ஆதாரங்கிறது இல்லை. பிரம்ம எதுல என்ன பிரம்மத்தை தாண்டி இருக்குன்றது எது? அதிஷ்டானம்னு சொல்லலாம். ஆனா நிர்விசேஷம்னு சொல்லிட்டோம் இல்லையா? நிர்விசேஷம்னு சொல்றதுக்கு அது அத்வைதம் ஆயிடுறது. விதியம் இருந்தால்தான் அதுக்கு இது ஆதாரம்னு சொல்லலாம். ஏ வைகாரத்தில நம்ம அது ஆதாரம்னு சொல்லிடலாம். ஒரு வஸ்துவை நம்ம ஆதாரம்னு சொல்லணும்னா எதுக்கு ஆதாரம்னு சொல்லுவது அப்படின்னா ஆகேயத்தை கொண்டுதான் அந்த வஸ்துவுக்கு ஆதாரங்கிற பெயரை ஏற்படுது. அப்ப ஆகேங்கிற துவைதம் இருந்தால்தான் இது ஆதாரம் ஆக முடியும். இது நிர்விசேஷம் அத்வைதம்னு சொல்லிட்டா அது ஆதாரம் கிடையாது. அது எதுக்கும் ஆதாரம் இல்லை, அதுக்கும் இன்னொன்று ஆதாரம் இல்லை. அது அநிலையனம்னா நீரகா ஆச்சரியா, அதற்கு ஒரு ஆச்சரியம் இல்லை, அதுவும் ஆச்சரியம் இல்லை. அநிலையனம் ஆன ஆதாரம் ஏதத்தின் அடுத்து அனாத்மி அனிருத்து அநிலையனே. அதாவது நான் சர்வ காரிய தர்ம விலட்சணம் என்று நாம் பார்க்கக்கூடிய காரிய பதார்த்தம் பிரபஞ்சம் இருக்கு,
இந்த பிரபஞ்சத்துக்கு சர்வதா விலட்சணமா இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய கலாச்சி அதாவது காரிய பிரபஞ்சமானது எப்படி இருக்கு, திருத்தியமாக இருக்கு. அதுக்குமே ஒரு ரூபாய்கள் உள்ள சரீரத்தோடு கூடினதாக இருக்கு. அதே சமயத்தில் அதோட விசேஷங்கள் எல்லாம் நம்ம நிரூபணம் பண்ணி சொல்லும்படியாக இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கு. இப்படிலாம் இல்லாத இல்லை இல்லை பிரம்மா, இப்படிலாம் இல்லாத அந்த பிரம்மத்தை எப்படி இந்த ஒரு சாதகம் பிரதிஷ்டாங்கிறது அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபத்துல ஒரு ஸ்திரமான திருடமான ஜானத்தை அடைந்து விடுகிறானோ, நிஷை அடைந்து விடுறானோ, அகசா அபயந்த அபயந்து செய்யாது கேட்டோம். அபயாம் இதுவா லிங்காந்தரம் பரிணமியது பிரதிஷ்டான்னு சப்தம் தெரியுங்க. அப்படின்னா பிரதிஷ்டான்னு சொல்றதுக்கு தந்தாக அபயாம் பிரதிஷ்டாம் பயம் இல்லாத பிரதிஷ்டை அப்படின்னு நமக்கு எவ்வளவு ஒரு ஆத்மபாவம் இருக்கோ, ஒரு விதமான ஆத்மபாவம், அதாவது சொல்லும் கூட சந்தேகம் இல்லாத ஒரு ஆத்மபாவம் இருக்கோ, இதுதான் அப்ராமாய ஜான அனாசந்தி சந்தி. அதே மாதிரி பிரம்மஸ்வரூபத்துல எப்ப ஒருத்தனுக்கு ஆத்மபாவம் ஏற்படுத்துவதோ இதுதான் ஆத்மா, அதுதான் என்னுடைய உண்மையான பொருளும் எப்ப ஆத்மபாவம் ஜீவத்தை இல்லாதது எப்ப ஏற்படுத்தி விடுறதோ அத சதா சகா அபயந்தோ பவதி தஸ்மின் நானாத்வஸ்ய பயதேதோ அவித்யாகிருதஸ்ய அவேதனம். இது நம்ம வந்து அபயக்காரை இதாகன்னு சொன்னாக்க அபயம் ஒன்றும் புதுக்காக ஒதுங்கலை, பயத்துக்கு காரணமே இல்லை. இப்போ இப்போ அந்த ஆத்மஸ்வரூபத்தோட நம்ம ஐக்கியத்தை பார்த்துட்டானே, ஆனால் துவைதங்கிற பயதகாரணம் இல்லாத வழியால இவனுக்கு அபயப்பிராப்தி ஏற்படுறது, பய நிகழ்ச்சி ஏற்படுறது. தஸ்மின் நானாத்மத்து பயசேதோ அவித்யாதத்தை அடைந்தார். அவித்யாதம் தானே பயசேது விதிங்கிறது. இந்த வித்தியான அதுக்கே போனக்காரன் பயத்துக்கு சேர்த்துவே இல்லை இல்லை எனக்கு, அதுக்கே தான் பயத்துக்கு வாய்ந்தது. அது போயிட்டதுனால இப்ப அவன் அபயத்தை அடைந்தவனாகிறான். அபயங்கிறது சதா ந அன்னதி ந அன்னதி நான் எதிரானாதி. இப்போ என்ன தன்னுடைய அதாவது சொத்தரூபத்துல ஒண்ணு ஒண்ணு ஒரே சொத்தரூபத்துல மாத்திரம் ஆத்மபாவத்தை உடையவனாக இருக்கான். அதை விட்டுட்டு வேற எதிரியுமே அவனுக்கு ஆத்மபாவம் இப்ப கிடையாது. அப்படி இருக்கும்போது அன்னியன் சக்தி இவன் வேற எதையும் பார்க்க மாட்டான். பார்க்கறது இருந்தா தான் பார்க்கறது விஷயம் இல்லை. நான் அன்னியன் சக்தி நான் அங்கி வேற எதையும் அவன் கேட்கறதில்லை. நான் நிதானாதி ஆத்மஸ்வரூபத்தை தவிர வேறு எதுவுமே அவனுக்கு தெரியவில்லை. ஒப்பதாசமான ஆத்மஸ்வரூபமாகவே அவன் இருக்கிறான். அன்னத்தை அன்னதோ பயம் பவதி ஆத்மனைவ ஆத்மனோ பயம் யுத்தம் தஸ்மா ஆத்மைவ ஆத்மனோ அபயகாரம். ஒரு ஒரு இது நமக்கு பயம் இருக்கிறது நாம தான் காரணம். ஆத்மைவ ஆத்மனோ பயம் இருக்கு காரணம். ஏன் தன்னிடத்திலிருந்து தனக்கு பயப்பட முடியாது.
அனாத்மையும் ஆத்மனும் பேதம். அந்த அனாத்மா இருந்த ஜானத்தினால நிவர்த்தியான முடியாது, காரணம் இல்லை, அதான் பயமர. சர்வதோசி நிர்பயாக பிராமணா திருஷ்யந்தே சத்து பய ஜேதுகு சச்ச அழுத்தம் அசதி பயப்பிராணி பிரம்மன். இப்போ இதை இதை வந்து பிரம்மன் எத்தனை எப்படி கொடுக்கிறது, ஆத்மா அனாத்மா இல்லை அதனால பயம் வரல, அந்த காட்சியம் வேற யாரும் இல்லை, ஆக யாரு இவன் பயப்படல, இதை வந்து பிரம்மன் இருக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா இது மாத்திரம் இல்லை. அடுத்த வாக்கியத்தை பார்க்கறதுக்கு இந்த விவகாரம் சரியா இருக்கணும்னு சொல்றேன். பிராமணன் சொன்னா பிரம்மஜானிகள் நம்ம திருப்தியில ஏகப்பட்ட பயத்துக்கு மனசுல மாற்றிட்டு இருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் கூட பயப்படாம நிர்பயமாக இருந்துட்டு அது எப்படி இருக்கணும், எப்படி அந்த மாதிரி சாதகம் அப்படின்னு கேட்டால், அவளுக்கு அபயத்துக்கு காரணமான அந்த ஆத்மஸ்வரூபம் அவளுக்கு கணக்கிருக்கு, அவ அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைந்து இருக்கிறதுனால அவளுக்கு பயந்துள்ள. அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் அபயத்துக்கு காரணமான ஆத்மஸ்வரூபம் அவளுக்கு இருக்கிறதுனால அவளுக்கு பயம் வரல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சர்வதோஷி நிர்பயா பிராமணா திருஷ்யந்தே, வெறுப்புமே பயப்படாம இருக்கா, எங்கேயுமே அவருக்கு வலிமை இல்லை. ஆனா தத்து பயத்தேது, பயத்துக்கு ஹேதுவான சகல ஹேதும் அங்க இருந்துருக்கு, இருந்தாலும் அவருக்கு வலிமை ஏற்படும். தத்து அழுத்தமும் அசதி பயப்பிராணி பிரம்மன், அவள் பயத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய, அதாவது அபயத்துக்கு காரணமான பிரம்மஸ்வரூபம் ஒண்ணு இருக்கிறேன்னு சொன்னா, இவரது பயத்தை இருக்கும்போது அவள் பயப்படாம இருக்காங்கிறது சாத்தியப்படாது. இதுல இருந்து நாம பிரம்மஸ்வரூபம் இருக்குங்கிறதாம் அபய தரிசனம் அஸ்தி தன் அபய காரணம் பிரம்மா. மேற்கொண்டு வாக்கிட்ட காரணத்தை ரெண்டு பாடமும் அப்படுது. ஆத்மனித அந்தரம் பேதம் நகருதே சதா அபயங்கதோ பவதி அபிப்பிராயா. இவன் ஆத்மா வளர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அபயங்கதா வேணே இல்லை. அதாவது ஆத்மாவுக்கும் அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கும் கொஞ்சம் கூட பேதத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னா அபயத்தை அடைஞ்சிருக்கான். இதுக்கு விபரீதமாக அவித்யாவஸ்தாயாம் ஜிஸ்மாத் ஏதா அவித்யாவான் அவித்யா பிரதிபஸ்தாந்தம் வஸ்து கைமிரிக விதிவிதந்திரவத் ஆத்மனித ஏதத்தின் பிரம்மணி. அவித்யாவஸ்தையில இருக்கும்போது என்னென்ன பார்க்கறான் தன்னை காட்டிலும் பல வஸ்துக்களை பார்த்து அந்த வஸ்துக்களை எப்படி இருக்கிறது கைவிரிக்க விதிய சந்திரவத்து சத்தியம் ஒரே சந்திரன் தான் உண்மையில இருக்கு. ஆனா இவங்க பல சந்திரன்கள் தெரிஞ்சிருக்கு. இவங்க சந்திர இருக்கிற தோஷம் பல சந்திரன்கள் தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இங்க வாசகத்துல எழுதுறது அத்வைதம் தான். இதுதான் இருந்தாலுமே அத்வைதம் தான். அத்வைதங்கிறது எல்லாருக்குமே ஒரே அத்வைதம் தான். இதுவா பார்க்கிற பார்வையில தான் திருஷ்டியில தான் சேதம் இருக்கு. அந்த மாதிரி இதே அத்வைதத்துல அவன் கைவிரிக்கும் அநேக சந்திரங்களை பார்க்கிற மாதிரி அநேக வஸ்துக்களை எப்ப பார்க்கிறானோ, அது மாத்திரம் இல்ல, இந்த பிரம்மஸ்வரூபம் வேற நான் வேறங்கிறத அப்படிங்கிற நிலைமை வேற எப்போ இருக்கோ, அதா ஊதா ஊதா அபி அறம் அல்பம் அபி உத்தனா அபி அல்பம் அபி ஒரு சின்ன சேதத்தை பார்த்தா கூட போடணும் அல்பமேதாரணமாயிருக்கு. ஆத்மாவே இவனுக்கு அறியாமல் இருந்ததுனால அஜ்ஞாதமாக இருந்த கொண்டு இவனுக்கு பயத்தை கொடுத்துருவான், பயத்தை கொடுத்தார். அப்ப இவனால அறியப்படாமல் இருந்து கொண்டு ஆத்மா இவருக்கே பயஹேதுவாகும்.
இவனுக்கு ஞானமாக ஆகினா அவய கேதுவாகவும் ஆகிறது. அப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபம் இருக்குன்னு புரியுது. ஆத்மீவ ஆத்மனோ பயகாரணம் அதிதா தடேதாக தத்ரம்மாஸ்திரேவ பயம் வேததர்சினா. இதுகாவா அதுகாவா அதாவது ஈஸ்வரஹா அன்யோ மத்தஹா அகமன்ய சம்சாரி ஏவம் விதுகா. வேதத்தின் தெரிந்து கொள்ளாதவனுக்கு அதே வந்து பயத்துக்கு காரணமாக ஈஸ்வரனுக்கு வந்து சேர்ந்துதான் நல்லதுதான். ஆனா மற்ற இதுமே சேர்ந்துதான் பயமர்கள் எல்லாருக்குமே வேதத்துக்கு சம்சாரியும் பாருங்க சம்சாரத்துல இருந்து அவனுக்கு பயம் ஏற்படாது. அவனே வந்து வேத மந்திரம் கரெக்ட் அந்த விதிசகாங்கிற பாட்டும் கரெக்ட் எப்படி தெரியுமா மூலத்துல பாருங்க தத்ரேவ பயம் விதுகோ அமன்வானம் மூலத்துல அவனத்தை கேட்க முடியாது. பயம் விதுசகா அமன்வானத்துவம் இருக்கு. அந்த விதுசகாங்கிற பதவிக்கு இதுல திருக்கல திருக்கலாம் இந்த விதுசகான் தான் இதுல இருக்கு. இந்த விஷயத்துல மரணம் வரும் பயப்படுறான்னு எதுக்கு மரணம் வரணும்னு நினைக்கிறான். தனக்கு அது தெரியாது பெரியவர்கள் மரணம் வந்தோம்னா பயப்படுறான் வருஷம் இல்ல தனக்கே மரணம் வருது அப்படின்னு தான் அவன் பயப்படுறான். அப்படின்னா அவன் வந்து ஆத்மாவை பார்க்கறேன் இல்லையா நிச்சய அதை கொண்டு போறது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் நிச்சயத்தியாவது மதத்திய பயம் பவதி நிச்சயம் குரு நிச்சயமா ஆத்மா இதுக்கு நாட்டம் கொண்டு விட போறது அப்படின்னு சொல்லி முன்னாடி பயப்படுறான். அதுல வந்து பெரியார் வச்சு அவன் வந்து ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கலைங்கிறது நம்ம தெரிஞ்சு அனுப்போதி உத்தேக ஏதோ அப்புறம் அகதி உத்தேக ஏதோ அனுப்பர்சனகாரியம் பயம் இருக்கும் அதாவது அனுப்பி
அதாவது நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை அவன் பார்த்தான்னு சொன்னா ஆத்மஸ்வரூபம் அனுசூரியம் இல்லாமல் போனா தன்னால அதாவது ஆத்மஸ்வரூபம் நிஜமான ஆத்மஸ்வரூபம் இருக்கு அது அனுசரிக்க அதாவது நாசமே வராத ஒரு அவிநாசியான ஸ்வரூபம் அப்படிங்கிற உச்சரிக்க விட முடியுமோ இது நாசமாகும் அப்படிங்கிற ஒரு இது வர முடியுமோ அப்படி வரது அப்படி வரலன்னா அவனுக்கு எதுக்காக பயம் வருது அவன் நிஜ ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கறதா இருந்தா அதுக்கு உச்சரிக்க காரணமே இல்லை இது எங்கேயாவது கெட்டுக் கொள்ளப்படுதுங்கிறது பயம் வரதுக்கு காரணமே இல்லை அதனால என்ன சொல்லுறது அவன் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கல சரீரத்தை மாற்றம் பார்த்துட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு அதுக்கு நிச்சயமா அது உச்சரிக்க பேர் உண்டு இது வந்து சொல்றோம் ஆனா அதை பார்க்கும் போது இவனுக்கு வருத்தமா இருக்கு பயம் வந்துடுறது சரவந்த ஜெகது பயவத்து திருஷ்யது ஆமா இந்த விஷயத்துல பார்த்தோம்னா உலகமே பயந்துட்டுதான் இருக்கான் ஜெகதோ பயது அதாவது அவன் எதை பார்த்து பயப்படுறான் நம்மளுடைய சரீரங்கள்லாம் அழிஞ்சு போறதுன்னு கேட்டுதான் இந்த சரீரங்கள்லாம் அழிஞ்சு போகணும்னா அதுக்கு அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணம் தான் பிரம்மஸ்வரூபம் அந்த பிரம்மஸ்வரூபமானது அதாவது அஜ்ஞாதமான அந்த பிரம்மஸ்வரூபம் நன்றி எப்படி வேத கொடுக்கிறதுன்னு கேட்டா இவருடைய சரீரத்தை அழிச்சிருக்கிறது அப்போ அப்போ இவருடைய சரீரம் அது நாசத்துக்கு ஏதுவாக இருந்து இவருக்கு வேத கொடுத்து விடுறாங்க அந்த அந்த பிரம்மத்துக்கு அழுது உறுதியும் ஒரு நாட்டுக்காரணம் கிடையாது அது அனுசரியம் அதுக்கு உச்சரமே கிடையாது அழிவு இல்லாத அந்த பிரம்மஸ்வரூபம் இவங்க எதிலெல்லாம் ஆத்மபாவம் இருந்திருக்கானோ அதை எல்லாத்தையும் அழிச்சு இவருக்கு பயத்தை கொடுத்துருவோம் அப்படியானால் இவருக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்மஸ்வரூபம் இருக்கணுமோ இல்லையா இருக்கு புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு விதத்தில் பயம் இருந்துதான் இருக்கு ஜகதோ பய தரிசனாத் கம்யதே நூனம் சரத்து பயகாரம் துஷ்டேதேதுக்கு அனுச்சேத்யாத்மகம் யதோ ஜெகத் பிஜேதி இந்த பயத்தினாலேயே நம்ம பயத்துக்கு காரணமான ஒரு பிரம்மஸ்வரூபம் இருக்கு இந்த கட்டுகிறது நம்பருக்கு ஏகத்ரோகா பிரம்மம்னா பயத்துக்கு காரணம் அப்படிங்கிறது நீங்கள் மிகவும் நினைக்கிறது